தமிழ் மன பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம இன்றைய பதிவுல பார்க்க போறது தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய வண்ணம், 20 வண்ணம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி முழுமையா நாம இன்னைக்கு பார்க்கலாம். வண்ணம் அப்படிங்கிறதே பல்பொருள் ஒரு மொழி. இங்க வண்ணம் அப்படின்னு சொல்றது ஓசையின் நிறம் அப்படின்னு பொருள்படும். இதை வந்து பலர் சந்தம் அப்படிங்கிற சொல்லாலேயே சொல்லுவாங்க. வண்ணம் என்ற சொல்லே சிறப்பான தமிழ் சொல். தொல்காப்பியர் செய்யுள் உறுப்புகள் 34 வண்ணமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 20 வண்ணம் என்னென்ன பார்த்தலாமா? அகப்பாட்டு வண்ணம், அகைப்பு வண்ணம், அளபடை வண்ணம், இயைப்பு வண்ணம், உருட்டு வண்ணம், எண்ணு வண்ணம், ஏந்தல் வண்ணம், ஒருவு வண்ணம், ஒழுகு வண்ணம், குறுஞ்சீர் வண்ணம், சித்திர வண்ணம், தா வண்ணம், தூங்கல் வண்ணம், நலிப்பு வண்ணம், நெடுஞ்சீர் வண்ணம், பா வண்ணம், புறப்பாட்டு வண்ணம், முடுகு வண்ணம், மெல்லிசை வண்ணம், வல்லிசை வண்ணம், இப்படி சொல்லிட்டு 20 வண்ணம் தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. இப்ப எழுத்து அடிப்படை வண்ணங்கள் என்னென்ன சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்ப வல்லிசை வண்ணம் பாத்தீங்கன்னா வல்லெழுத்து மிக்கு வரும். இப்ப மெல்லிசை வண்ணம் அப்படின்னா மெல்லெழுத்து மிக்கு வரும். இயைபு வண்ணம் பாத்தீங்கன்னா இடையெழுத்து மிக்கு வரும். நெடுஞ்சீர் வண்ணம் நெட்டெழுத்து மிக்கு வரும், அதாவது நெடிலெழுத்துகள். குறுஞ்சீர் வண்ணம் பாத்தீங்கன்னா குற்றெழுத்து மிகுந்து வரும். சித்திர வண்ணம் பாத்தீங்கன்னா நெடிலும் குறிலும் மிக்கு வரதா அமையும். நலிப்பு வண்ணம் பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து மிக்கு வரும். சொல் சீர் வண்ணங்கள் பாத்தீங்கன்னா அது ஒரு 3 இருக்கு. ப அண்ணம் நோற்பா சூத்திர வடிவத்துல வரக்கூடியது. அடுத்து எண்ணு வண்ணம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இப்படி சொல்லிட்டு என்ற மாதிரி வர்றது எல்லாமே எண்ணு வண்ணம் தான். எண்ணும் பயிலு. ஏந்தல் வண்ணம் பாத்தீங்கன்னா வந்த சொல்லை திரும்ப திரும்பி வர்றது. இதுல சொல் பின்வரும் நிலையணிலாம் சொல்லுவாங்க. தொடை வண்ணம் தா வண்ணம் பொழிப்பு தொடை மிக்கதா இருக்கும். அளபடை வண்ணம் அளபடை மிக்கு வருவதா இருக்கும். ஒழுகு வண்ணம் நீரோட்டம் போல ஒழுகும் ஓசை உடையது. ஒருவு வண்ணம் அடிகள் தனித்தனி நிற்கக்கூடியது. அகைப்பு வண்ணம் பாத்தீங்கன்னா பாடல் இடைவிட்டு அமையும். தூங்கல் வண்ணம் பாத்தீங்கன்னா வஞ்சிக்குரிய தூங்கல் ஓசையா அமையும். உருட்டு வண்ணம் உருள்வது போன்ற ஓசை உடையது. முடுகு வண்ணம் நார் சீரடிக்கும் கூடுதலாக வந்து உருளோசையுடையதாக அமையும். நடை வண்ணம் 2. அகப்பாட்டு வண்ணம் அதாவது பாட்டு முடிவுற்று இருக்கும் ஆனால் பொருள் முடிந்திராது. அதே மாதிரி புறப்பாட்டு வண்ணம் அப்படின்னா பொருள் முற்றுவிட்டிருக்கும், பாடல் முடிவு பெறாதது போல தோன்றுவது புறப்பாட்டு வண்ணம். இப்ப இதுல எப்படி வினாக்கள் கேட்பாங்க? தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய வண்ணம் எத்தனை? இப்ப அளபடை வண்ணம்னா என்ன, ஒழுகு வண்ணம்னா என்ன, தூங்கல் வண்ணம்னா என்ன, உருட்டு வண்ணம்னா என்ன, மெல்லிசை வண்ணம்னா என்ன, வல்லிசை வண்ணம்னா என்ன, நெடுஞ்சீர் வண்ணம், குறுஞ்சீர் வண்ணம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கடுத்து பாட்டு முடிவுற்றிருக்கும் பொருள் முடிந்திராது, அது வந்து எந்த வண்ண வகையை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. அது வந்து அகப்பாட்டு வண்ணம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் முற்று பெற்றிருக்கும் பாடல் முடிவு பெறாதது போல தோன்றுவது என்ன வண்ணம் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து புறப்பாட்டு வண்ணம். நீங்கள் அந்த வண்ணத்தையும் படிச்சுக்கணும், 20 வண்ணம் அதையும் படிச்சுக்கணும். அந்த 20 வண்ணம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பதிவிலே கொடுத்துருக்கேன். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி நம்மளை வந்து வினாக்கள் கேட்டாலும் சரியாக நம்மளால் விடை கொடுத்திட முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இனிய பதிவில் சந்திப்போம்.